வெல்கம் டு சுபா சரோ சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிற வீடியோ கார்டன் டூர். நீங்கள் நிறைய பேர் கார்டன் டூர் போட சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்காக நம்ம கார்டனில் உள்ள ஒரு பகுதியை மட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபுல்லாக பூச்செடிகள் தான் வந்து இருக்குது. ரெண்டு ரோ தொட்டி நிறைய வந்து என்னென்ன பூச்செடிகள் இருக்குதோ அந்த பூச்செடிகளை வந்து நான் வச்சுருக்கிறேன். இது வந்து ஒரு சைடு. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக மண் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பூச்செடிகளும் இருக்குது. அது கூடவே நம்ம காய்கறி செடிகளும் சேர்ந்தே வந்து இருக்குது. பொதுவாக காய்கறி செடிகளையும் பூச்செடிகளையும் நான் தனித்தனியாக பிரித்து வந்து வைக்கலை. இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து வைக்கும்போது என்னாகும் அப்படின்னா நல்லா பாலினேஷன் வந்து நடக்கும். இப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய பூச்செடிகள் வந்து ரெண்டு வெரைட்டி இருக்குது. ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாகவுமே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய செடிகள், எப்பவும் பூ இருக்கிற மாதிரி உள்ள ரோஜா செடியும் அப்புறமா உன்னிப்பூ அந்த மாதிரி உள்ள செடிகள். அதுக்கு அடுத்த அடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவுமே உங்களுக்கு டேபிள் ரோஸ். டேபிள் ரோஸில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கிட்ட ஒரு 20 வெரைட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ எல்லா வெரைட்டிஸுமே தனித்தனியாக தொட்டியில் வந்து வச்சுருக்குறோம். இந்த செடிகளில் சில செடிகளை பற்றி ஏற்கனவே வந்து வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரோஜா செடி கட்டிங்லேருந்து எடுத்தது. ஸோ இது வந்து எப்படி நம்ம கட்டிங்லேருந்து ரோஜா செடியை வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற வீடியோ நம்ம அடுத்ததாக பார்க்கலாம். மேக்ஸிமம் இருக்கக்கூடிய ரோஜா செடிகளும் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே பூக்கள் வந்து இருக்கும். பூக்கள் இல்லாத செடியே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லா செடிகள்லேயுமே நீங்கள் ஒரு பூவாவது பார்க்கலாம். இந்த செடி வந்து 7 days ரோஸ் செடி. இதிலே வந்து ரெண்டு கலர் இருக்குது. இது வந்து எல்லோ, பிங்க் வந்து வேறு இடத்துல இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மயில் மாட்டி கூட ரோஜா செடியை பிடிச்சி வளர்ந்துட்டுருக்குது. இது ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நீங்கள் இந்த செடியை பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பூக்கள் முடிஞ்சு நிறைய காய்கள் விதைகளுக்காக வந்திருக்குது. ஸோ இந்த விதைகளை நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். அதே மாதிரி விதைகள் ரெடியாக இன்னும் 1 or 2 months வந்து ஆகும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டு செடி போகன்வில்லா. இதில் வந்து 3 colors வந்து ஒட்டு கட்டி வச்சுருக்குறோம். ஸோ அது எப்படி வளருது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ செகண்ட் ரோ வந்து ஃபுல்லாகவுமே நம்ம டேபிள் ரோஸ் தான் பார்த்துட்ருக்கோம். எல்லாமே ஒவ்வொரு கலர் டேபிள் ரோஸ். நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா ஷேடு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிங்க்லேயே பாருங்கள், இது வந்து ஒத்த அடுக்கு பிங்க். இது வந்து அதை விட கொஞ்சம் ஒரு லைட் கலர். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெஜந்தாவோட மிக்ஸ்டு கலர். நம்ம கிட்ட வச்சு பார்க்கும்போது நல்ல ஒரு கலர் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு 20 colors டேபிள் ரோஸ் வந்து வரிசையாக நம்ம வந்து வச்சுருக்குறோம். இதில் சில தொட்டிகள் வந்து இப்போ தான் நான் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். சில தொட்டிகள் வந்து இனிதான் நம்ம மாற்றணும். ஸோ பூக்கள் வந்து நார்மலை விட இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது தோட்டத்தில். நம்ம இந்த டேபிள் ரோஸ் இல்லை இந்த மோஸ் ரோஸ்னு சொல்கிற செடியை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். இதோட கேர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். வேணும் அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த செடிகளுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரே ஒரு அல்லை தொட்டி மட்டும் வச்சுருக்குறோம். ஸோ எல்லாமே நம்ம வரிசையாக வச்சோம் அப்படின்னா ஃபுல்லாகவுமே இடம் இதுலேயே போயிடும். ஸோ சின்ன தொட்டிகள் வைக்கிறதுக்கு தான் இந்த இடம் வந்து வாய்ப்பாக இருந்தது. ஸோ ஒரே ஒரு அல்லியோட டப் மட்டும் இதில் வச்சோம் அப்படின்னா பூக்கள் பூக்கும்போது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஃபுல்லாகவுமே பார்த்திங்கன்னா அது பக்கத்தில் சின்ன சின்ன தொட்டிகள் வந்து நம்ம வச்சுருக்குறோம். இதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து கொஞ்சம் மண் தர இருக்கிறதுனால நம்ம இதில் வந்து நான் கொஞ்சம் செடிகள் வந்து வச்சுருக்குறோம். அதில் பார்டர் பிளான்ட்டாக வச்சுருக்கிறது வந்து ரெயின் லில்லி. ரெயின் லில்லியில் வந்து 3 colors வந்து இருக்குது, பிங்க், ஒயிட், எல்லோ. மழை நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலர்ஸ் வந்து ரொம்ப அழகாக பூக்கள் வந்து பூத்துருக்கும். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து சொரைக்காய். இது வந்து நம்ம பந்தலில் வந்து ஏற்றி விட்டுருந்தோம். பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அழகாக ஏறி பந்தல் ஃபுல்லாக வந்து பிடிச்சிருக்கு. இதில் பெரிய அளவில் வந்து இன்னும் காய்கள் வந்து வரலை, பூக்கள் வந்து நிறைய வருது. அதே மாதிரி பிஞ்சுகளும் இப்போ தான் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நான் காய்கள் வந்து பிடிச்சி அறுவடை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இது வந்து மார்னிங் க்ளோரி. மார்னிங் க்ளோரியுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிக அளவில் வந்து பூக்கள் வந்து பூத்துட்டு இருக்குது. 30-50 பூக்கள் வர ஒரு நாளைக்கு வந்து கொடுத்துட்ருக்குது.
அது கூடவே கம்பியை பிடிக்கிறதுக்கு வச்ச கிரேஸ் செடியை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன சைஸில் தான் இருக்குது. பட் மார்னிங் கோரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்ததுனால இந்த கிரேப்ஸ் செடியால் ரொம்ப ஸ்பீடாக வளர முடியலை அப்படின்னு நினைக்கிறோம். ஆப்போசிட்டில் உள்ள கிரேப்ஸ் செடி வந்து ரொம்ப நல்லாவே வளர்ந்துருக்குது. ஸோ இதை ஒட்டி அடுத்த அடுக்கு வந்து நம்ம தித்தி செடி வந்து வச்சுருக்குறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 கலர் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து அதில் பிங்க்கும் ஒரு எல்லோ கலரும் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. நீங்கள் கார்டனில் வந்து துத்தி செடிகள் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா டெய்லி உங்களுக்கு பூக்கள் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இந்த செடிகளை வைக்கும்போது கவனத்தில் வச்சுருக்க வேண்டிய ஒரு விஷயம், எப்படியும் நீங்கள் வெயில் படக்கூடிய இடத்துல வைக்கணும். ஒரு 3-4 hours வந்து டைரக்ட் சன்லைட் விழுற மாதிரி உள்ள இடத்துல வந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த செடிகளை பிளான் பண்ணணும். ஏன்னா டைரக்ட் சன்லைட் விழலை அப்படின்னா உங்களுக்கு செடிகள் இந்த மாதிரி ஆயிரும், பூக்கள் வந்து இருக்காது. எனக்கு அப்புறமா உள்ள 2 செடிகள் வந்து பிச்சி செடிகள் கீழே இருக்கிறதுனால அதுக்கு வந்து டைரக்ட் சன்லைட் கிடைக்கல அப்படிங்கிறதுனால அதிக அளவில் பூக்களை அந்த செடிகளில் பார்க்க முடியலை. இந்த பிச்சி செடியை நீங்கள் தனியாக ஒரு வீடியோவாக வந்து பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு அந்த லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப அதிக அளவில் பூக்களோட செடி வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. நம்ம அல்லி செடிகள்லேருந்து வரிசையாக வச்சுருக்கிற தொட்டி செடிகளை வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து சம்பங்கி, அதுக்கப்புறமா பார்க்கக்கூடியது வந்து டைமண்ட் ஹார்ட். இதுவுமே ரொம்ப அழகாக வந்து வளர்ந்து வருது. இது பென்னி மார்ட். கிட்டத்தட்ட ஒரு 3-4 months வந்து வீட்டுக்கு உள்ள இன்டோர் பிளான்ட்டாக தான் இருந்தது. என்னென்னா சன்லைட் கொஞ்சம் குறைஞ்சதுனால இப்போ நம்ம எடுத்து வெளியே வச்சுருக்குறோம். இது வந்து நம்ம சிங்கோனியம். சிங்கோனியமே ரொம்ப அழகாக உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்து வரும். நீங்கள் சன்லைட் மட்டும் கொஞ்சம் குறைவாக இருக்கும்படியாக வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதில் நம்ம கலேசியா, அதுக்கப்புறமா வந்து பர்பிள் ஹார்ட் அந்த பிளான்ட் வந்து வச்சுருக்குறோம். இந்த கீரைகள் வந்து கொஞ்சம் வித்துக்காக அப்படியே விட்டது. ஸோ இப்போ தான் விதைகள் வந்து வந்துட்டுருக்குது. அந்த சைடு வந்து நம்ம ரெயின் லில்லியை வந்து பார்டர் பிளான்டாக கொடுத்த மாதிரி இந்த பக்கம் வந்து நம்ம கலேடியமை வந்து பார்டர் பிளான்டாக கொடுத்துருக்குறோம். ஸோ இதுவுமே ரொம்ப க்ரீனிஷாக எப்போவுமே ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு செடி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒன்ஸ் நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே உங்கள் கார்டனில் இருக்கும். இதை பற்றியும் நம்ம வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த செடிகளுக்கு இடையில யார் வளர்ந்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் பொட்டேட்டோ செடி. இந்த ஏர் பொட்டேட்டோ செடி வந்து வளர்ந்து பந்தலை வந்து பிடிச்சி போயிட்டுருக்குது. ஸோ இந்த பந்தல் வந்து ஏர் பொட்டேட்டோக்காக போட்ட பந்தலுக்கு வந்து கிடையாது. இந்த பந்தல் ஆக்சுவலி நம்ம போட்டதுக்காக ரீசன் வந்து இந்த காராமணி செடிகளுக்காக. இந்த காராமணிகளுக்கு உள்ள செடிகள் அழகாக பிடிச்சி பந்தலில் வந்து நிறைய பிஞ்சுகள் வந்து இப்போ கொடுத்துட்ருக்குது. ஸோ இந்த பந்தலில் தான் அந்த ஏர் பொட்டேட்டோவும் சேர்ந்து போய்கிட்டுருக்குது. இதை பற்றியும் ஃபுல் வீடியோ நம்ம கொடுத்துருக்குறோம். அடுத்து நம்ம கலேடியத்துலேருந்து பின்னாடி போய் பார்க்கும்போது 2 கேனில் நான் வந்து பாலக்கீரை விதைகள் வந்து போட்டிருந்தேன். ரொம்ப நல்லாவே கீரைகள் வந்து வந்துட்டுருக்குது. ஸோ நம்ம இதை அறுவடை செய்யும்போது டோட்டலாக ஒரு வீடியோவாக பார்க்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரோ ரூட் செடி. இதுவுமே ரொம்ப செழிப்பாக வந்துட்டுருக்கு. இதை பொங்கலுக்கு வந்து இந்த கிழங்குகளை அறுவடை செய்யலாம் அப்படின்ட்டு நம்ம நினச்சிருக்கிறோம். ஸோ பொங்கலுக்கு அறுவடை செய்யும்போது இதை பிளான்டிங்கிலேருந்து ஃபுல் வீடியோ எப்படி அப்படிங்கிற வீடியோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். அதை தாண்டினீங்க அப்படின்னா ஒரு தொட்டில பொன்னாங்கண்ணி கீரை செடி வந்து நம்ம வச்சுருக்குறோம். பொன்னாங்கண்ணி கீரை வந்து நம்ம மாடி தோட்டத்துலேயோ இல்லை வீட்லேயோ வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல கீரை அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி நம்ம வளர்க்குறது அப்படிங்கிறத வந்து தெளிவாக இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். அடுத்து நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறது ஒரு சின்ன மாமரம். இது வந்து வச்சு ஒரு 1 year ஆகுது. ஸோ இந்த சைஸில் தான் வந்து வந்திருக்குது. கீழே வந்து நீங்கள் பிரான்ஞ்சஸ் வந்து கிளகிளையாக போகாமல் இருக்க நீங்கள் வரக்கூடிய பிரான்ஞ்சஸ் எல்லாமே இந்த மாதிரி சேர்த்து கெட்டி விட்டீங்க அப்படின்னா மேலே மட்டும் பிரான்ஞ்சஸ் வந்து வரும். ஸோ இது இப்போ வளர்ந்துட்டுருக்குது. இது கலப்பாடி. அடுத்ததான் நம்ம கீழே ஃபுல்லாக நிற்கக்கூடியது கற்பூரவல்லி. இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு செடி. நம்ம இருமலுக்காகட்டும் சளிக்காகட்டும் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மெடிசின் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இனி அடுத்து இருக்கக்கூடிய செடிகளை இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஒரேடியாக செடிகளையே காட்டிகிட்டு இருந்தால் உங்களுக்கு போர் அடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு அழகான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி.